குளித்தலை அருகே ஐயர்மலை ரத்னகிரீஸ்வரர் கோவிலில் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நடத்திய பொங்கல் விழாவில் 3000 புது பண்பானையில் பொங்கல் வைத்து பூசாரி சுடும் பானையில் உள்ள பொங்கலை தனது கைகளால் எடுத்து சாமிக்கு படையலிட்டு வழிபடும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ஐயர்மலையில் சுரும்பார் புழலியுடன் உரை ரத்னகிரீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறது. உள்ளூர் மற்றும் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த பல்வேறு குடும்பத்தினரும் கோவிலை குலதெய்வமாகவும் குடிப்பாட்டு தெய்வம் கோவிலாகவும் வணங்கி வருகின்றனர். இக்கோவில் கடல் மட்டத்தில் இருந்து 1107 அடி உயரத்தில் செங்குத்தாக 1017 படிகளை கொண்ட புகழ்பெற்ற சிவஸ்தலமாகும். கரூர் மாவட்டம் கடவுர் வட்டம் 84 ஊர்களைச் சேர்ந்த ஒரே சமுதாயத்தைச் சேர்ந்த குலதெய்வமாக வழிபடுபவர்கள் ஆவணி மாதத்தில் ஐயர்மலையில் புதிய மண்பானையில் பொங்கல் வைத்து வழிபடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பல்வேறு ஊர்களில் வந்திருந்த சுமார் 3000 குடும்பத்தினர் புதிய மண்பானைகளில் பொங்கலிட்டனர். தொடர்ந்து மாலை பூசாரி தீர்த்தம் தெளித்து பின்னர் அவருக்கு அருள் வந்ததும் சுடும் பானையில் இருந்த பொங்கல் சாதத்தை தனது கைகளால் அள்ளி அவ்வாறு கொட்டப்பட்ட பொங்கல் சாதமானது சுவாமிக்கு படைக்கப்பட்டு பின்னர் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து பொங்கல் சாதத்தை தனது உறவினர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு பங்கிட்டு சாப்பிட்டனர். இந்த பொங்கல் விழாவில் ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் உறவினர்கள் என 5000 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்.